ஹலோ ஹாய் குஜிலி, என்ன ஹீரோ நேத்து வாடன் அஞ்சலாவ கவுத்துட்டியாமே? டிசிக்கு சீன் மறக்கனா தப்பிக்க வேற வழி தெரியல. அதான் பாவண்ட அஞ்சலா, உன் ஆக்டிங் எல்லாம் உண்மை நம்பி பைத்தி மாட பர பாரு. வயசு வித்தியாச பாக்காம சின்ன பசங்க மேல ஆசைப்படுற அஞ்சலா மாதிரி உன்ன மாதிரி ஆண்டிகளுக்கு தான் சரியான தண்டனை. கியூல நின்னு ஓட்டு போட்டானுங்க, இப்ப கியூல நின்னு மன்னனை வாங்குறாங்க போல இருக்கு. ஆமா, இந்த பொம்பளைங்க ஏன் தினமும் வந்து மன்னனை வாங்குறாங்க? அது சரி, மருமகள கொளுத்துறதுக்கு தேவைப்படும்ல. இவ்வளவு பேர் பொறுமையா கியூல நிக்கிறாங்க, இவன் எங்கேயோ இருந்து வந்துகிட்டு எல்லாரையும் முந்திக்கிட்டு போறான்னு பாக்குறானா? இதை தட்டி கேட்க இந்த ஊர்ல யாருமே கிடையாதா? நான் கேக்குறேன்டா. நீ என்ன பெரிய கும்பனடா? இவ்வளவு பேர் நிக்கிறது கண்ணு தெரியல, நீ எல்லாரையும் முந்திட்டு போறான்னு பாக்குறியா? என்ன யாரும் தெரியாம புடிச்சு இழுத்துட்டு வரியா? நீ என்ன பெரிய லாடு லபக் தாசாடா? போ வரிசையில வாடா. வரிசையில வர மாட்டேன்டா. நீ என்ன ஜில்லா கலெக்டரா? வரிசையில வாடா. விட போறியா இல்லையா? உனக்கு என்ன ஜெய்ப்பூர்ல அரண்மனை இருக்காடா? போய் வரிசையில வாடா. விட போறியா இல்லையா? விட மாட்டேன்டா. விட போறியா இல்லையா? விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ரேஷன் கடையை திறக்க மாட்டேன்டா. கடை திறக்க வந்தவன புடிச்சு தள்ளிட்டான், அவன கோச்சன் போயிட்டான். விடாதீங்க அவனை. அடா பாவிகளா, எதுக்கு கை தட்டுறதுன்னு ஒரு வ்யவஸ்தையே இல்லையாடா. ஆமா, உங்க கோபம் என்னாச்சுடா? ஐயோ எஸ்கேப். ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, ஏதோ உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யலாம்னு செய்ய போய் அது தப்பா முடிஞ்சு போயிருச்சியா? என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. யோ, யார் யா நீ? ஊருக்கு புதுசா இருக்க? புதுசுதான்யா, நான் இந்த ஊர் நாட்டாமையே தேடி வந்தேன். யோ, எங்க ஊருக்கே இந்த நாட்டாம? அவர் தான் பட்டணத்துல போய் செட்டில் ஆயிட்டாரு. அதெல்லாம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், ஆனா பிறந்ததுல இருந்தே அவர் முகத்தை நான் பார்த்தது இல்லைங்க. அவரை தேடித்தான் நான் இங்க வந்தேன். அவர் எப்படி இருப்பாரு? அவர் பேர் என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. யோ, எங்க நாட்டாம பேரு உடுக்கு உலகநாதன். இன்னொரு வாட்டி சொல்லு. உடுக்கு உலகநாதன். யோ, வேற மாதிரி கேக்குதியா? ஆமா, எதுக்காக உடுக்கு உலகநாதன் அவருக்கு பேர் வந்தது? அவரு உடுக்க சத்தம் கேட்ட உடனே சாமி வந்து ஆடிடுவாரு. அந்த டைம்ல அவருக்கு 1000 பலம் வந்துடும். அவரு பொண்ணத்தான் நான் முக்கியமா தேடி வந்தேன். அந்த அம்மாவுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா ஐயா? இருக்கே. அவர் பொண்ணுக்கு தோல் பட்டையில நாலன அளவுக்கு மச்சம் இருக்கும். ஆமா, அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பொண்ண சின்ன வயசுல இருந்து நான் தானே தோல்ல போட்டு வளர்த்தேன். இத ஒரு வேலையா கிராமத்துல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி போங்க ஐயா, ரொம்ப நன்றியா. போயிட்டு வாங்க. ரொம்ப பட்டணத்துல இருக்க போய் தேடிங்க. அட பாவிகளா, நாலு நாள் அளவுக்கு மச்சம்ன்றானே. பைக்கில் படுத்தினா ரோட்டில் படுத்தா கூட நாலு பேர் பிச்சை போட்டு போயிருப்பான். என்ன பண்றது, நாக்கு நம்ம நம்ம அரிக்குது. தம்படிக்க தம்படி இல்ல. அதான் பக்கத்துல தம்மடிச்சிட்டு இருக்கால, ஓசியில புகை எடுத்துக்கடா. டேய் விஜய், முதல்ல எனக்கு ஒரு வெள்ளை சுருட்டு போடுறா. ஏப்பா, ஒரு சுருட்டை தூக்கி போடேன், நாலு பேர் ஆளுக்கு மட்டும் எழுத்துக்கிறோம். போடுறா போடுறா ராசா, போடு. பாக்கெட்டோட தூக்கி போடு. என்னடா, ஒரு பிகரிங் தானே ஒரே ட்ரையா இருக்கு. ஒரு வாரம் இந்த இடத்த புத்தகம் கிடைச்சுமே, அப்புறம் எப்படி பிகர்ல அங்கே வரும்? வரலனா துரைச்சு பிடிப்போம். இல்லையா, தேடி கண்டுபிடிச்சு கம்பெனி கொடுப்போம்டா. பின்னதுக்கு நம்ம கோயில் காலேஜ்ல படிக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாங்கிற? Then what to do? Follow me. பிரியா வைப்பியா, எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைப்பியா? அவ குடும்பத்தையும் சேர்த்து இன்ட்ரோ பண்ணி வர்ற வாடா. நிஜமாவா? போசம் தெரியாதா? கவுன்சா குடிச்சும்பாவ. ஐயோ, புள்ள புடுங்க வேண்டிய வயசுல வானத்தை பார்த்துட்டு இருக்காளு. எதை பத்தி சீரியஸ் டிஸ்கஷன்? விஜய், ஓசோன் லேயர் டிஸ்டர்ப் ஆனதுனால சன்ரைஸ்ல பாதிக்கும் சொல்றாங்களே, உண்மையா? ஓசூர்ல ஏதாவது நடந்தா மெட்ராஸுக்கு என்ன ஆக போகுது? ஓசூருக்கும் ஓசோனுக்கும் வித்தியாசம் தெரியல. மெட்ராஸ சென்னைன்னு மாத்தி எவ்வளவு நாளாச்சு, இது கூடயா புரிஞ்சுக்க முடியல. அநியாயமா உங்க அப்பன் காலேஜ்ல ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டானடா. எந்த வயசுல எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்மள மாதிரி கிளியில போன வயசுல கிளியில போன விஷயத்த பேசணும். அமெரிக்காவில வயாகரான ஒரு புதுசா ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்களே, அது எதுக்குன்னு உங்க யாருக்காவது டீடைல் தெரியுமா? தெரியாது. அவன் எடுத்து சொல்றா. அதை பத்தி சீரியஸ் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஆம்பளைங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு